ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சபேஷ் சர்மா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமை தம்பி குழந்தைன்னு சொல்ல முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஒன் படிக்கிறாப்புல ஒரு பாடல் பாடணும்னு சொல்லிட்டு ஆம்பூர்லேருந்து காலைல எத்தனை மணி வந்தப்பா? 5:30. 5:30 கிளம்பி வந்துட்டாப்புல. மூஞ்சி பாருங்கள் எல்லோரும். எப்படி பாசா காசுலாம் ப்ளஸ் ஒன் படிக்கிற எப்படி காசு ஒன்றுதுன்னு கேட்டேன். அமௌண்ட்டு வேலைக்கு போயிட்டு தானே சமாளிச்சேன். அதாவது என்ன சொன்னப்பல மேஸ்திரியாப்பா? ஆமாம். மேஸ்திரி வேலை போயிட்டு 400 ரூபா ஒரு நாளைக்கு காசு. அதை ஒரு 6 நாளைக்கு போயிட்டு சேர்த்து வச்சு பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு வந்தாப்பில. தம்பிக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இது போல் எவ்வளோ கானா பாடகர்கள் வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்ட்டு வந்திருக்காப்பில். கண்டிப்பாக தம்பி வேறு லெவலில் பாடிருக்காரு. பாட்டு முதல்ல நீங்கள் கேளுங்க. எனக்காக பிறந்த அழகு தேவதனி தாண்டி உன் தேவதைய பார்த்து கிற நம்பி வாயந்தி. எனக்காக பிறந்த அழகு தேவதனி தாண்டி உன் தேவதைய பார்த்து கிற நம்பி வாயந்தி. பயங்கரமா லவ் மூடா பாடி இருக்கப்பல. என்னப்பா? ஆமாண்ணா. லவ் பண்றதானா? இல்லைண்ணா. வெக்கப்படுறப்பல. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தம்பி வேற லெவலில் பாடுறப்பல. அவரும் எழுதியிருக்காரு. ஸோ பேர் சந்தோஷ். ஆம்பூர்லேருந்து வந்திருக்காரு. காலையில் சீக்கிரமாக 5:30 ட்ரெயினை போச்சு. சீக்கிரமாக வந்து காசு கொஞ்சமாக சேர்த்து வச்சு எப்படியாவது பாடணும் லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காரு. ஸோ தம்பிக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நிறைய பாடல்கள் பாட போகிறாரு. ரொம்ப நாள் கனவுலப்பா? சின்ன வயசுலேருந்து பார்த்துங்கிறியாண்ணா? சின்ன வயசில் தெரியாது. நான் 9th 8th தெரியணும். 9th 8th எனக்கு தெரியும். அதுலேருந்து பாடணும்னு சொல்லிட்டு வந்துருக்காப்புல. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டோரிலாம் கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன பையன் போயிட்டு ஒரு வேலை செஞ்சு 400 ரூபா சேர்த்து வச்சு பாட்டு பாடணுன்ட்டு கனவுகள் நிறைவேறணுன்ட்டு பாடுறாப்புல. ஸோ இது போல் கலைஞர்களுக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்பான்சர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நல்ல கலைஞர் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள். தம்பியை நம்பர் போடுறேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த வயசுலேயே இப்படி பாடுறாப்புல. இன்னும் போக 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 நிறைய விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டு செம்மையாக பாடுவாப்புல. பேசு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சாங் லவ் சாங் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.